ஈரோட்டின் முதல் கல்லூரி சிக்கைய நாயக்கர் கல்லூரி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கல்லூரி தனிநபருக்கு சொந்தமானதல்ல நாடு சுதந்திரம் பெற்றபோது ஈரோட்டில் கல்லூரி எதுவும் இல்லை அதே சமயம் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வந்தன அவைகளில் ஒன்று மகாஜன உயர்நிலைப் பள்ளி இப்பள்ளியை நடத்தி வந்த பெரியவர்கள் ஈரோட்டில் மாணவ சமுதாயத்திற்கு ஈரோட்டிலேயே உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் செயலில் இறங்கினார்கள் இவர்களின் செயலுக்கு ஆதரவு பெருகியது பொதுமக்கள் பலரும் மனமு வந்து நன்கொடை தந்தார்கள் ஈரோட்டில் நகராட்சி ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தது தமிழக அரசு பதினான்கு ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக தந்தது கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கே கே ராமசாமி என்பவர் கோபிசெட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ள புதுக்கரை புதூரில் தனக்கு சொந்தமான ஒன்று புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு தானமாக கொடுத்தார் இப்படி பலரின் நன்கொடையோடு அரசு உதவி பெறும் கல்லூரியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு மகாஜன கல்லூரி என்ற பெயரில் ஈரோட்டின் முதல் கல்லூரி கம்பீரமாக உதயமானது ஐம்பத்திரண்டு ஏக்கர் நிலப்பரப்பைச் சொந்தமாக கொண்டு இரண்டு ஏக்கர் பரப்பில் கல்லூரி கட்டடங்கள் கட்டப்பட்டன இப்படிப்பட்ட சிறிய முயற்சிகளை மேற்கொண்ட குழுவுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சிலகாலம் தலைமையேற்று வழிநடத்திய பெருமையும் இந்த கல்லூரிக்கு உண்டு மகாஜன கல்லூரி என்ற பெயரில் துவக்கப்பட்ட இந்த கல்லூரியின் பெயர் சில ஆண்டுகளுக்குள்ளாக சிக்கைய நாயக்கர் மகாஜன கல்லூரி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த கல்லூரியை நிர்வகிப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டில் அறக்கட்டளை ஒன்று துவக்கப்பட்டது இது ஈரோடு மாவட்ட பதிவாளர் அலுவலத்தில் பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து சிக்கைய நாயக்கர் கல்லூரி என்ற தற்போதைய பெயர் சூட்டப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இருபது ஆண்டு காலத்திற்குள் இந்த கல்லூரி இவ்வாறு படிப்படியாக பெயர் மாற்றம் பெற்றது